சங்கீதம் 30. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரம். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுமாக. தேவ சமூகத்தில் நாம் காணிக்கை சமர்ப்ப